2007 தோனி கேப்டன்சில ஃபர்ஸ்ட் டைம் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணுது. தலைவர் சிவாஜியோட மூவி ரிலீஸ், ஐபோன் லாச், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் வந்த ஃபர்ஸ்ட் மூவின்னு எவ்வளோ நினைவுகள் அந்த வருஷத்தில் நடந்துச்சு. பட் அதில் குறிப்பாக எல்லாத்தையும் விட அந்த டைமில் கிட்ஸை இருந்த நமக்கு 2007 அதுவும் சம்மர் ஹாலிடேஸ்லேயே நம்மளை என்டர்டெயின் பண்ணுற ஒரு கிட்ஸ் சேனல் வருது. அண்ட் அதுதான் இப்போ வரைக்குமே நம்ம மனசில் நீங்கள் அதை இடம் பிடிச்ச சுட்டி டிவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க சுட்டி டிவி எப்படி உருவானது அப்படின்றத பற்றியும் அண்ட் அந்த சேனல் ஏற்படுத்தின தாக்கத்தை பற்றியும் அண்ட் லாஸ்ட்டாக இப்போ சுட்டி டிவி என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி இதேமாதிரி ஜெட்டிக்ஸ் அண்ட் கார்டூன் நெட்வொர்க் மாதிரியான கிட்ஸ் சேனல்ஸ்க்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டைம் வந்து அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ டு தென் ஹலோ கைஸ் இத்தோன் வி கேமிங். அண்டிங் நம்ம பார்க்க போது த ரீசன் ஃபால் ஆஃப் சுட்டி டிவி. சன் நெட்வொர்க்ஸ் இந்தியாவிலே லீடிங்கான ஒரு மீடியா குரூப்ஸ். தமிழ்நாட்டில் சன் டிவி, சன் நியூஸ், சன் மியூசிக்னு எவ்வளவோ லீடிங்கான சேனல்ஸ் அவங்க வச்சிருந்தாலும் அப்போ கிட்ஸ் சேனலை கவர் பண்ணுறதுக்கு எந்த சேனலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலை. அண்ட் அதே சேம் டைம் தமிழில் எந்த ஒரு கிட்ஸ் சேனலும் அந்த டைம் வந்து இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ April 29th, 2007 சன் நெட்வொர்க்ஸ் சுட்டி டிவி அப்படின்ற ஒரு முழு நேர கிட்ஸ் சேனலை லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டைமில் போகோ, கார்டூன் நெட்வொர்க், ஜெடிக்ஸ் எவ்வளவோ கார்டூன் சேனல்ஸ் இருந்தாலும் அந்த டைமில் தமிழில் உள்ள ஒரே ஒரு கார்டூன் சேனல்னா அது சுட்டி டிவி தான். சுட்டி டிவி ஆரம்பிக்கும் போதே இந்த சேனலை 3-17 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சேனல் அப்படின்னு தான் வந்து லான்ச்சே பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அது கிட்ஸ் சேனல் அப்படின்ட்டுருக்கப்போ எக்கச்சக்கமான கார்டூன் ஷோஸை தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நான் ஏன் திரும்பவும் தமிழ் தமிழில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா கிட்ஸ் சேனல்ஸ் டெலிகாஸ்ட் பண்ற கார்ட்டூன்ஸ் எல்லாமே தமிழ் டப்பில் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லலாம் வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது. சம்டைம்ஸ் ஹிந்தியில் டெலிகாஸ்ட் ஆகும், சம்டைம்ஸ் இங்கிலீஷில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அப்படிலாம் போயிட்டு இருந்த அந்த பீரியட்லேயே வந்துட்டு ஒரு முழு நேர கார்ட்டூன் சேனலில் வந்து தமிழ்லேயே வந்து லைக் ஒரு கார்ட்டூன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆனந்தமாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே சுட்டி டிவியை பொறுத்த வரைக்கும் அந்த சேனலில் நீங்கள் ஆல் டைப் ஆஃப் கார்ட்டூன்ஸையுமே எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே சேம் டைம் விட்னஸும் பண்ணலாம். அதாவது பர்டிகுலராக கார்ட்டூன் நெட்வொர்க் ஜெடிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வார்னர் ப்ரோஸ் அண்ட் டிஸ்னி ரிலேட்டடாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு சுட்டி டிவி அதில் அந்த பார்டர்ஸே இருக்காது. அமெரிக்கன், ஃப்ரெஞ்ச், ஆஸ்திரேலியன், இந்தியன், சைனீஸ், ஜாப்பனீஸ் அனிமே அண்ட் தென் கொரியன் கார்ட்டூன் வேர்ல்டு வைடாக டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா கார்ட்டூன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி டிவியில் விட்னஸ் பண்ணலாம். அண்ட் அதையுமே தமிழில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே டெலிகாஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாகவே சுட்டி டிவி ஒளிபரப்பின கார்ட்டூன் லிஸ்ட்டை மட்டும் நான் போட்டேன் அப்படின்னா அது லிஸ்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்குமே 300+ கார்ட்டூன் ஷோஸ் தமிழில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் குறிப்பாக ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஷோ தான் சுட்டி டிவிக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ் 2007 டப் பண்ணதை தான் ரீடெலிகாஸ்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. அண்ட் அந்த ஷோவில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், இன்க்ளூடிங் டப்பிங்லேருந்து, ஸ்டோரியிலேருந்து, லீடாக வர நம்ம தலைவர் ஜாக்கி ஜானோட ஃபைட்ஸு, ஜோக்ஸுன், ஓவரால் அந்த ஷோ அப்போ இருந்த கீஸ் அண்ட் டீன்ஸ் அண்ட் டீவன் அடல்ட்ஸை கூட பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுட்டி டிவியில் ஜாக்கி ஜான் டெலிகாஸ்ட் பண்ண டைமில் தான் சன் டிவியில் வந்து ஜாக்கி ஜானோட ரஷ் அவர் மூவிஸ் எல்லாத்தையுமே மிட் நைட்டில் எல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்த மாதிரி கவனம் பண்ணுங்க. ஸோ அந்த பீரியடில் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஜாக்கி ஜான் இன்ட்ரடியூஸ் ஆனார். அண்ட் அப்படி தான் எனக்குமே வந்துட்டு ஜாக்கி ஜான் தெரிய வந்தது. அண்ட் அப்படி தான் நானுமே ஜாக்கி ஜான் ஃபேன் ஆனேன். அண்ட் அப்படி இருக்கப்போ ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சுட்டி டிவி ஸ்டார்ட் ஆன அப்போட இருந்து இப்போ வரைக்குமே டெலிகாஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் அ ஃபியூ ஷோஸில் இதுவும் ஒன்று. அண்ட் அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம எத்தனை ரூபா பார்த்தாலும் சளிப்பே வராத அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற கார்ட்டூன் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றனால நம்ம ஜாக்கி ஜானை பற்றி இன்னொரு வீடில் நம்ம இன்னொரு வீட்டிலேருந்து பார்க்கலாம். அப்படியே சுட்டி டிவியில் ஜாக்கி ஜான் அட்வென்ச்சர்ஸை தவிர அவதாதி லாஸ்ட் இயர் பெண்டர், சாகசம் பண்ணுற பண்டிலரோ அண்ட் நல்ல மாரல்ஸ் உள்ள உலக சிறுகதைகள் அண்ட் ஃபன்னாக உள்ள டிமோன் அண்ட் பூபா, க்ளோரி அவனு வீடு, கிரேசி ஜேசி, யானா டேல்ஸ், கேஸ்பர்னு சூப்பரான ஷோஸ் எல்லாமே அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அனிமே எடுத்துக்கிட்டோன்னா ஆஸ்ட்ரோ பாய், ரே சூப்பர் ரேஸ், ஹைடி, சாமுரை எக்ஸ் மாதிரியான ஃபியூ அனிமே ஷோஸ் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் ஹைடிக்கு ஒரு நல்ல வரவேற்பு அந்த டைம்லேருந்து கிடச்சிருந்தது. அண்ட் இதில் வந்துட்டு சாமுரை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் அனிமே. ஸோ டைம் வந்து போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒவ்வொரு ஷோஸ்க்கு இடையில விடுற ஆர் பிரேக்கில் வர குட்டி குட்டி கார்டூன் ஷோஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதற்கு எக்ஸாம்பிளாக டேனி அண்ட் டேடி அப்படின்ற ஒரு கார்டூன் ஷோ தான் வந்துட்டு எனக்கு சின்ன வயசில் வந்து எப்படி ஈஸியாக டிராயிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு ஷோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பூம்பா, அலாட்டா இருக்கும், கைப்பிள்ளை விக்காண்டி வீட்டு, அண்ட் அதுக்கப்புறம் லியான் சுமோ, அண்ட் லாஸ்ட்டாக என்னோட ஃபேவரட்டான வாண்டி. ஸோ வாண்டி அப்படின்ற ஒரு ஷோ யாரால மறக்க முடியும், ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த எலி அசால்ட்டாக பங்கம் பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து குபின்னு ஸ்ரீக்கு வச்சுட்டு போயிடும். அண்ட் லாஸ்ட்டாக வேர்ல்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ஷோ. இந்த ஷோவோட பேரே ஆக்சுவலி எனக்கு மறந்தே போச்சு. அண்ட் இந்த ஷோவோட பேரை கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு. இந்த ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக இருந்தாலும் சூப்பர் இன்ஃபர்மேட்டிவாக அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ மோட்டு போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த நிக்கலோடியன் சேனல் தான் அப்போ
இங்கிலீஷில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது அவங்களோட ஒரிஜினல் ஷோஸை தமிழில் கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க சுடி டிவிட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி தான் நமக்கு அவதாதி லாஸ்ட் இயர் பெட்டர் அண்ட் ஸ்பாஞ்ச் பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக தி அல்டிமேட் ட்ரம் கார்ட் ஆஃப் சுடி டிவி டோரா தி எக்ஸ்ப்ளோரர் கிடச்சிது. அண்ட் இதன் மூலமாகவே சுடி டிவி ஒன் ஆஃப் அ பெஸ்ட் கிட்ஸ் சேனலாகவும் ஆனது. அப்படியே போக போக எவ்வளவோ சூப்பரான ஷோஸ் வந்துட்டு போயிட்டே இருந்தது. சகலக பூம் மாதிரி, சகலக மேஜிக் ஸ்லேட்டு, அண்ட் தென் கப்பலில் பல சாகசங்களை நிகழ்த்திற நம்ம சிந்து போதும் அற்புத தீவும், நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான கிரேஸ் கல் கோட்டை இட் சத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற ஹீமேன் பா இப்போ சொன்னால் கூட அப்படி புள்ளெறியுது. அண்ட் இதுவுமே எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷோ தான். அண்ட் அதோட நேம் தான் கிரேக கதைகள். அண்ட் இந்த ஷோவோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து எனக்கு சீரியஸாகவே மறந்து போச்சு. அண்ட் நிறைய ஷோஸோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து ஆக்சுவலி மறந்தே போயிரு. ஏன்னா சுடி டிவியில் வந்து பெரிய பிரச்சனை இதுதான், அவங்களோட அந்த கார்ட்டூன் ஷோட ஒரிஜினல் டைட்டிலே வந்து பார்த்தோன்னா அந்த கார்ட்டூன் ஷோக்கு வச்சிருக்கே மாட்டாங்க. இங்கிலீஷில் ஒரு டைட்டில் இருக்கும், தமிழில் நமக்கு வந்து ஜாகி ஜானின் சாகசங்கள் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறுபட்டிருக்கும். அதை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஒரு சில இதுக்கு இங்கிலீஷ் டைட்டில்லாம் கிடைக்காது. கிரேக்க கதைகளுக்கு ஒலிம்பஸ் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோடய ஒரிஜினல் நேமே. அண்ட் இதில் வந்துட்டு கிரீக் மெத்தாலஜி பேஸ் பண்ணி இந்த ஷோவில் வந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஜீவும் பாய் இப்போ தான் டோரேமான் மாதிரி நிஞ்சா டோரி கிட்ரே சூனி எவ்வளோ ஷோஸ் பார்த்துருப்போம். பட் இதெல்லாத்துக்கு முன்னாடி நம்ம தமிழில் அதே மாதிரியே ஒரு கார்ட்டூனாக டெலிகாஸ்ட் பண்ண தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஷோ. அண்ட் இந்த ஷோவோட எனக்கு இந்த என்டிங் சாங் தான் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதில் ஒவ்வொரு எபிசோட் முடிஞ்சதுமே அந்த என்டிங் தீமை கேட்கும்போது அப்படி எதையோ வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். அது வந்து யூடியூப்ல இருக்குது, ஸோ ஃப்ரீயாக அந்த போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு காட்ஜிலா, மென் இன் பிளாக், ஸ்டூவர்ட் லிட்டில், ஜுமாஞ்சி இந்த மாதிரியான ஹாலிவுட் மூவிஸை பேஸ் பண்ணி வந்த நிறைய கார்ட்டூன் ஷோஸுமே வந்துட்டு அப்படியே ஸ்கூல் முடிச்சு டியூஷன் போயிட்டு அது டியூஷனை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் இப்படியே 2010 மேலே செட்ரிக் அப்படின்ற கார்ட்டூன் பப்பிலவ கூட அவ்வளோ அழகாக காட்ட முடியுமா அப்படின்னு தோண வச்ச ஒரு மறக்க முடியாத கார்ட்டூன். இப்போ எப்படி பல பேருக்கு நோபிடா சிசுக்காவோ அதே மாதிரி என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு எனக்கு செட்ரிக் அன்சன் தான். அண்ட் இந்த ஷோவை பார்க்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு தங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் ஸ்டோரி வந்துட்டு எப்படியாவது கண்முனே வந்துட்டு போயிட்டே தீரும். அண்ட் அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவை தேடி போகிற கதையை வந்து பேஸ் பண்ணி மேஜிக்கல் ஒண்டர்லேண்ட்லேயும் மாஸ்டர் என்றப்ப ஆக்சுவலி இந்த ஷோ எனக்கு இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஷோ வந்து முழுக்க முழுக்க அவதாதி லாஸ்ட் இயர் பெட்டரோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இதுவுமே வந்துட்டு ஃபன்னாக இருக்கும். இந்த 3D வந்து லைக் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. க்ரீப்பி அண்ட் ஃபன்னாக வந்துட்டு டேஞ்சர் ஸ்கூல் அண்ட் இந்த வேர்ட்ஸை வச்சு நிறைய அட்வென்ச்சர்ஸ் நிகழ்த்தி அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டசி வேர்ல்டெல்லாம் போய் நல்ல ஒரு ஃபன்னாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஷோ தான் சூப்பர் வை எனக்கு அந்த ஷோவில் அந்த ஷோவை பார்த்தா எனக்கே வந்து ஷூலேஸ் எப்படி காட்டணும்னே நானே வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தென்னறியாமல் நமச்சித்திர கதா அந்த மாதிரியான இந்தியன் கார்டூன்ஸும் அப்பப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாத்தையும் விட டிராகன் ஏ வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு மாசம் ஆரம்பிக்கிற ட்ரான் பூஸ்டர் அண்ட் ஸ்பைடர்மேனை பேஸ் பண்ணி ஸ்பெக்டகுலர் ஸ்பைடர்மேன் அண்ட் நியூ அனிமேட்டட் சீரீஸ்னு ரெண்டுமே வந்து மாசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல கார்டூன் ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட்ஹுட்டோட ஒரு அங்கமாகவே இருந்து என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இதில் சுடி டிவியில் வந்துட்டு எனக்கு பர்சனலாக இன்னொரு விஷயம் பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்போவே வந்துட்டு இந்த தமிழ் சாங்ஸ் எல்லாமே அந்த கார்ட்டூன் ஷோஸோட வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு நல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ எப்படி இந்த தமிழில் நிறைய பேர் ஏன் வீஸ்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வந்துட்டு அந்த சுடி டிவியில் டெலிகாஸ்ட் ஆன கார்ட்டூன்ஸை ஃபீச்சர் பண்ணி நிறைய சாங்ஸோடலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா காமெடியாக வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு குட் ஓல்ட் டேஸ். ஏன்னா அப்போலாம் வந்துட்டு ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, டிவிலேயே மூழ்கி கிடத்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிவி பார்த்தாலும் கூட அங்கிட்டிருந்து எங்கள் அம்மாவோ அப்பாவோ வந்துட்டு டே டிவி பார்க்காதடா கண்டுகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளால் வளர்த்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் மாசான கார்ட்டூன் ஷோஸை டெலிகாஸ்ட் பண்ண சுட்டி டிவி சடனாக 2016 மேலே வருத்தப்பட கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஓகேவாக இருந்தாலும் ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரியான ஷோவாக தான் இது வந்து இருந்தது. அண்ட் போக போக சுடி டிவியில் ஓல்டு ஷோஸ் எல்லாத்தையுமே நியூ கார்டூன்ஸோட வந்து ரீப்ளேஸ் வர பண்ணிட்டாங்க. அண்ட் இதெல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி கூட இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே வந்து ரொம்பவே சைல்டிஷாகவும் ரொம்பவே போரிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹைடியை வந்து திரும்பியும் வந்து ரீமேக் பண்ணி 3D வெர்ஷனில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் வந்து யார் தான் திரும்பி வந்து ரீமேக் பண்ண சொன்னது, அதுதான் 2D. அண்ட் அதுவுமே அனிமேல வந்து எவ்வளோ மாசம் இருந்துச்சு, அதை போய் தவளாமல் கார்ட்டூனிஷாக கடுப்பேற்றி விட்டாங்க. அண்ட் இப்படிலாம் நம்ம சுடி டிவியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது என்னடா இவன் முக்கியமான ஒரு கேரக்டர் பற்றி பேசாமல் விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். அண்ட் அவங்க தான் நம்ம அக்கா டோரா. அவங்க நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து மலையை கிடக்கிறது, பாறையை உருட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மஜாவான சைல்ட்ஹுட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. பட் நான் ஏன் இவங்களை இப்போ அதுவும் இந்த டைமில் பேசுகிறேன் அப்படின்னா இப்போ சுடி டிவி இப்படி ஒரு நிலைமையில் இருக்குன்னா அதற்கு டோரா தி எக்ஸ்ப்ளோரரும் ஒரு முக்கியமான காரணம் தான். ஏன்னா சுடி டிவின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு ரெண்டே ரெண்டு சீரீஸ் தான், ஒன்று ஜாகிஜான், இன்னொன்று டோரா. ரெண்டுமே ஹிட்டான ஷோஸ். அண்ட் அதே சேம் டைம் டோராவை எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த சைல்டுஹுட் அதாவது எல்கேஜி அண்ட் யூகேஜி வரைக்கும் பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு ஜெட்டிக்ஸில் பவர் ரேஞ்சர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மளே பார்க்கணும்னு நினச்சாலும் நமக்கு பார்க்க விருப்பம் வராது. ஏன்னா அது ஒரு நர்சரி ஷோ.
அண்ட் ஒரு காலத்தில் டோரா அவங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி டிவியில் சொல்லும்போது நம்மளும் சின்னப்படத்தனமாக கையெல்லாம் தூக்கிட்டு இருப்போம். அண்ட் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தாலும் கூட அதெல்லாம் நம்ம கலாய்ச்சிட்டு தான் இருந்திருப்போம். ஏன்னா சுழி டிவியில் வந்து நிறைய ஷோஸ் போயிட்டு வந்தாலும் ஜாகிஜன் டோராக்கு வந்து எப்போவுமே வந்து டிஆர்பி அப்படின்றது வந்துட்டு அதிகம். அண்ட் அதே சேம் டைம் ஃபேன் பேஸுமே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தது. என்ன நம்ம ஜாகிஜன் அட்வர்டைஸஸுக்கு வந்துட்டு ஏன்னா ஃபேன் பேஸ் அதிகமாக இருந்தாலும் சுழி டிவியை பொறுத்தளவுக்கு சுழி டிவியாக வந்து நிறைய டிஆர்பி வந்து கொடுத்தது அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ டிஆர்பி அவங்க தான் நிறைய கொடுத்தாங்க அப்படின்றப்போ வந்துட்டு சுழி டிவியுமே வந்துட்டு நமக்கு கிட் ஷோஸ் தான் வந்து சரிபட்டு வருவோம், கிட் ஷோஸ் தான் வந்து நமக்கு நிறைய டிஆர்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு நிறைய கிட் ஷோஸாக வந்து 2018 மேலே டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி வந்து நிறைய எக்கச்சக்கமான கிட் ஷோஸ் எல்லாத்தையுமே வந்து சுழி டிவி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வந்துட்டு ஈவன் ஜாக்கி ஜானை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து தூக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பட் இப்போ திரும்பி வந்துருச்சு. பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் நினைக்கிறேன் போன வருஷம்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் அரை மணி நேரம் தான் போடுவாங்க ஒரு நாளைக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து நம்ம சுழி டிவி வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. காமனாகவே இப்போ உள்ள கார்ட்டூன் சேனல்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா கார்டூன் ஷோஸ் எல்லாத்தையுமே வந்து கிட்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்றத வந்துட்டு அசியூம் பண்ணுறதான். நீங்கள் சின்சான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து பார்க்குற முக்கால்வாசி பேர் வந்து அடல்ட்ஸ் தான். ஸோ அதுக்குன்னு நான் கிட்ஸ் ஷோஸ் வேணாம் அப்படின்னு வந்து நான் சொல்ல வரல. அந்த ஷோ ஜஸ்ட் ஒரு கிட்ஸ் சேனலில் ஒரு அங்கமாக ஒரு பாட்டாக மட்டுமா இருக்கணுமே தவிர ஓவரால் அந்த கிட்ஸ் சேனல்லே வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோவாக வந்து இருக்கவே கூடாது அப்படின்றதான் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் அதே சேம் டைம் சுட்டி மாதிரியான ஒரு கிட்ஸ் சேனலில் வந்துட்டு டைனி ஃபுட்ஸ் மாதிரியான ஒரு ஷோ வந்து எதுக்கு வைக்கணும்? ஆல்ரெடி யூடியூப்பில் தான் அதுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனலே வந்துருக்கு. அண்ட் அது எதுக்கு இவங்க தேவையில்லாம வந்து சுட்டி டிவியில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போது நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுட்டி டிவியில் பழைய கார்ட்டூன் ஷோஸ் வந்து திரும்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணால் மட்டும் தான் சுட்டி டிவி வந்து திரும்பியும் அதோட டவுன்ஃபாலில் இருந்து அவங்க திரும்பி வர முடியும் அப்படின்னு தான் நான் இங்கே வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பொதுவாகவே இந்த விஷயத்தை நம்ம கார்டினேட்டர்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன் அது வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் சுட்டி டிவி அப்படி கிடையாது. சுட்டி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஹீமன் போட்டிருந்தாங்க. அண்ட் அதே சேம் டைம் மாஸ்டர் இன்டர் அந்த மாதிரியான ஷோஸ்லாம் நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் என்ன தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வேர்ல்டு ஷோஸ் வந்து திரும்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணலாட்டினாலும் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அதே சேம் டைம் புது ஷோஸ் அப்படின்றதுக்கு மேலே நல்ல புது ஷோஸ் எல்லாமே இருக்குது, அதையும் கூட நம்ம சுட்டி டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணாங்கன்னா சுட்டி டிவி வந்து திரும்பவும் இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளோதான் கார்ட்டூன் சேனல்ஸ் இருந்தாலும் சுட்டி டிவி அப்படின்ற ஒரு சேனல் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு சேனல். ஏன்னா ஜெட்டிக்ஸ் போனதுக்கப்புறம் நமக்கு ஆறுதலாக இருந்த ஒரே சேனல் தான் அது நம்ம சுட்டி டிவி. ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சுட்டி டிவியில் விஜயவாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. எனக்கு தெரிஞ்சு ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ரக்ஷனா ரக்ஷனான்னு சொல்லிட்டு தலை ரக்ஷன் அண்ட் தென் சிந்துஜான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லாவே அந்த டைம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் சுட்டி செய்திகள் அதுக்கப்புறம் காண்டஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சுட்டி டிவியில். அதனால் சுட்டி டிவி தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் இந்த வீடியோவை எண்டிங் வரைக்குமே பார்த்த உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். அண்ட் இந்த வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னால தான் வந்து நான் வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் வந்து மென்ஷனே பண்ணல. அண்ட் சுட்டி டிவியில் டெலிகாஸ்டான உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கார்ட்டூன்ஸ் அண்ட் அதை பார்த்த ஞாபகங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ஸில் எங்கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களுமே என்ன மாதிரி சுட்டி டிவி மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. நான் உங்களுக்கு தெரிய சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.